ॐ गुरुभ्यो नमः 2வது అధ్యాయం 48వ శ్లోకం యోగస్త కురు కర్మాణి సంగం త్యక్त्वादनंजय सिध्यसिध्यो same भूत्वा సమత్వం యోగ ముచ్ఛతే சென்ற ஸ்லோகத்தில் பகவான் கர்மயோகத்தின் இலக்கணத்தை துவங்கினார் கர்மத்தை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் இருக்கின்றது கர்ம பலனில் சிறிதளவும் அதிகாரம் இல்லை கர்ம பலனை விடைவிப்பவனாக ஆகாதே அகர்மத்திலும் பற்று கொண்டு விடாதே என்று கூறினார் இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு நேரடியான பதிலை கூறுகின்றார் ஸ்லோகத்தின் இரண்டாவது வரியின் கடைசி பகுதியை பார்த்தால் சமத்துவம் யோகம் உச்சியதே உச்சியதே என்றால் சொல்லப்படுகிறது யோக என்றால் கர்மயோகம் சமத்துவம் கர்மயோகம் என்று சொல்லப்படுகின்றது சமமாக இருத்தலே கர்மயோகம் என்று சொல்லப்படுகிறது இனி அடுத்த கேள்வி எதில் சமமாக இருக்க வேண்டும் எதில் சமமாக இருந்தால் அது கர்மயோகம் என்று சொல்லப்படுகிறது நம் கடமையில் சமமாக இருத்தல் பிறகு அதன் பலனில் சமமாக இருத்தல் நாம் கர்மயோகத்தின் முன்னுரையில் பார்த்தோம் கர்மயோகம் என்பது கடமையை செய்யும் பொழுது அதில் ஈஸ்வர் ஆர்ப்பித புத்தி இருக்க வேண்டும் பிறகு அது அதன் பலனை அனுபவிக்கும் பொழுது பிரசாத புத்தி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் அதுதான் இங்கு மனதில் கொண்டு வர வேண்டும் சமத்துவம் என்பதில் மூன்று கருத்துக்களை நாம் பார்க்கலாம் முதல் கருத்து நம் கடமையில் சமமாக இருத்தல் கடமையில் சமமாக இருத்தல் என்றால் அதில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருத்தல் சில செயல்களை நாம் மிகவும் விரும்பி உற்சாகத்துடன் செய்வோம் சில கடமைகளை நாம் விருப்பமின்றி அரைமனதுடன் செய்வோம் காரணம் சில செயல்களில் நமக்கு விருப்பு இருக்கின்றது சில செயல்களில் நமக்கு வெறுப்பு இருக்கின்றது அவ்விதம் இல்லாமல் கடமை என்று வந்துவிட்டால் அதில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஈஸ்வரனுக்கு செய்யும் சேவையாக செய்தலே முதல் கருத்து இதுதான் கடமையில் சமத்துவம் இனி இரண்டாவது கருத்து நம் கடமையின் பலனில் சமத்துவம் நாம் கடமையை செய்து முடித்துவிட்டோம் அதன் பலன் வெற்றியாக இருக்கலாம் தோல்வியாகவும் இருக்கலாம் அது எப்படி இருந்தாலும் அதை சமமாக ஏற்றுக்கொள்ளுதல் உண்மையில் பார்த்தால் நாம் கடமையை சமமாக இருந் செய்திருந்தால்தான் அதன் பலனையும் சமமாக ஏற்க முடியும் காரணம் தோல்வி வந்தால் ஒருவேளை நாம் கடமையை சரியாக செய்யவில்லையோ என்ற எண்ணம் வந்துவிடும் கடமையை சரியாக செய்திருந்தால் பலன் வெற்றியோ தோல்வியோ அதை சமமாக ஏற்றுக்கொள்வோம் இவ்விதம் இரண்டாவது கருத்து பலனில் சமத்துவம் இனி மூன்றாவது கருத்தை பார்க்கலாம் நாம் நம் கடமையை செய்யும் பொழுது அதனுடன் வருகின்ற இனியொரு விளைவு உரிமை தந்தையாக நாம் கடமையை செய்யும் பொழுது மகனிடம் உரிமை ஏற்படுகின்றது நாம் அலுவலகத்திற்கு சென்று கடமையை செய்கின்றோம் அப்பொழுது நமக்கு அதற்கு ஈடான சம்பளம் என்பது உரிமையாகின்றது கர்மயோகத்தில் கடமையை செய்ய வேண்டும் ஆனால் உரிமையை துறந்துவிட வேண்டும் இங்கு துறந்து விட வேண்டும் என்றால் அதை ஈஸ்வரனிடம் விட்டுவிட வேண்டும் வேலை செய்துவிட்டு சம்பளமே கேட்கக்கூடாதா என்பது பொருள் அல்ல உரிமையை ஈஸ்வரனிடம் கொடுத்து விடுகின்றோம் அதாவது உரிமைக்காக நாம் கடமையை செய்யக்கூடாது என்பது கருத்து இறைவனின் பூஜையாக கடமையை செய்ய வேண்டும் நமக்கு வரவேண்டிய உரிமையை பகவான் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு தருவார் என்ற சிரத்தையுடன் செய்ய வேண்டும் இனி ஸ்லோகத்தின் மற்ற சொற்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி